போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் மூன்று முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2019 குரூப் 4 கிளியர் பண்ணிவிட்டு இப்போ போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும் நண்பருக்கு. செகண்ட் ஒன், குரூப் 4க்கு மெயின்ஸ் வருமா வராதா 2020 எப்போ சிலபஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், இனிமே வந்து டைப்பிஸ் மற்றும் ஷார்ட் ஹேண்ட் படிக்கலாமா வேணாமா, இல்லை ஆல்ரெடி படித்தவங்க இனிமே ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இது மூணு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் 2019 கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து கொரோனா முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. பட் கொஞ்சம் லேட் ஆகும், ஜூன் ஜூலை கண்டிப்பாக ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. செகண்ட் ஒன் தான் வந்து இனி ரொம்ப முக்கியமான ஒன்று. குரூப் 4க்கு மெயின்ஸ் வருமா வராதா, 2020 ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு ரொம்ப பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கிறது. இதில் முக்கால்வாசி பேர் வந்து இந்த ஒரு ரீசனுக்காகவே வந்து படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க, அப்படி இல்லைனா வந்து சரி சிலபஸ் வரட்டும் அப்புறம் படிக்கலான்னு பார்க்குறாங்க. பட்டு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து மெயின்ஸ் வந்தாலும் வரலனாலும் உங்களுக்கு ஜிகே பார்ட் சேம் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த 8 டாபிக் இருக்கும்ல, அந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுங்கள். பட்டு குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 2A இப்போ வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 90% வரும்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க எல்லாருமே, கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. ஸோ வந்து நீங்கள் அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் வருமா வராதான்றது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. பட் நிறைய பேர் வந்து வரக்கூடாதுன்றது தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வராமல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது தான். பட்டு இதால் வந்து டைப்பிஸ் மற்றும் ஷார்ட் ஹேண்ட் படித்தவங்களுக்கு என்ன பாதிப்புனா, ஃபஸ்ட்டு வந்து டைப்பிஸ்ட் மற்றும் ஷார்ட் ஹேண்ட் படித்தவங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ரிப்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து டைப்பிஸ்ட் மற்றும் ஷார்ட் ஹேண்ட் படிக்காதவங்க அளவுக்கு வந்து இருக்காது. அது முடிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா 250 அபோவ் இருந்தால் தான் வந்து சான்சஸ்ஸே இருக்கும். பட்டு ஷார்ட் ஹேண்ட் மற்றும் டைப்பிஸ்ட் முடித்தவங்களுக்கு 220-200 கம்யூனிட்டி வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பட் அவங்கள விட இவங்களுக்கு வந்து ரொம்ப மார்க் கம்மியாக இருக்கும். அது வந்து பழைய குரூப் 4 சிலபஸ் படி ஒரே எக்ஸாமாக இருக்கும்போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. பட் இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும், டைப்பிஸ் மற்றும் ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறவங்களுக்கு. ஷார்ட் ஹேண்ட் டைப்பிஸ்ட் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 3 இயர்ஸ் கிட்ட ஆகும், அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் மேலேயாவது ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டில் தமிழில் ஜூனியர் சீனியர் முடிக்கணும், நடுவில் இன்டர்மீடியேட்னு ஒன்று இருக்குது, அது பண்ணால் பண்ணலாம். பட்டு தமிழில் ஜூனியர் சீனியர் முடிக்கணும், இங்கிலீஷில் ஜூனியர் சீனியர் முடிக்கணும், இது ஒரு 4. அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கண்டிப்பாக 2 இயர்ஸ் ஆகும் ஃபுல் டைமில் பண்ணாவே. ஸோ அதால் வந்து அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற டைம் வந்து கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு, இதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் வந்து அவங்களுக்கு அது வந்து மார்க்கு வந்து கட் ஆஃபில் கம்மியாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. பட் புது சிலபஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதுக்கான வீடியோ தான் இது, ரொம்ப முக்கியமாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போ புது சிலபஸ் வந்துச்சுன்னா எல்லாருமே வந்து சிலபஸ் கட் ஆஃப் வந்து மெயின்ஸுக்கு போயிடும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ மெயின்ஸில் நீங்கள் எழுதுறதில் தான் வச்சு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இனிமே டைப்பிஸ் ஸ்டாண்டோ ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து குறையும். ஏன்னா நிறைய பேர் வந்து டைப்பிஸ்ட் ஷார்ட் ஹேண்ட் படித்தா வேலை கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. பட் இனிமே வந்து கண்டிப்பாக நிலைமை மாறும். ஸோ வந்து பழைய நிலைமை இருந்தால் தான் இவங்களுக்கு பெனிஃபிட்டு. பட் என்ன வந்தாலும் வந்து நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா,
நீங்கள் ஷார்ட் அண்ட் டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தீங்கனாலும், இல்லை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இல்லை இனிமேல் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு மாதிரி வந்து 170 எடுத்தாவே கிடச்சிரும் அந்த மாதிரி நிலமெல்லாம் இனிமேல் இருக்காது. ஸோ நீங்களும் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டு மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி நல்லா படிக்கணும். நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து ஆப்டிடியூடுக்கும் கிளாஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் 6:00 அண்ட் ஈவினிங் 6:00 வந்து வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. எதனால் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.